வணக்கம். இது உண்மையின் அலசல். மாத்தளை ரத்வதி தோட்ட கிராமத்தில் நடந்த கோரம், சூடான நாடாளுமன்ற விவாதங்கள், இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மையின் அலசல் நிகழ்ச்சி. நாட்டை தற்போது உலுக்கியுள்ள விடியம் மாத்தளை ரத்வத்தை வீடு உடைத்தறியப்பட்ட சம்பவம். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தினை அதிரவிட்டனர் எம்பிக்கள். நாடாளுமன்றம் நடுவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அரசாங்கத்திடம் நீதி கோரினர். இந்த நிலையில் அரசு எதிரணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நாடாளுமன்றத்தையே அதரவிட்டனர். இந்த நிலையில் அப்பாவி தொழிலாளர் குடும்பத்தின் மீது மனிதாபிமானமற்ற முறையில் அராஜகம் புரிந்து குழந்தை அழுகின்ற வேளையிலும் வீட்டை உடைத்து துவம்சம் செய்த மாத்தளை ரத்வத்தை தோட்ட உதவி முகாமையாளர் இடமாற்றம்தான் செய்யப்பட்டுள்ளாரா? பணி நீக்கம் செய்யப்படவில்லையா? நாடாளுமன்றத்தில் எமது ஆர்ப்பாட்டத்திற்கு பதிலளித்து பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனுதான் இதனை கூறியிருக்கின்றார். அப்படியானால் யாரை ஏமாற்ற இந்த நாடகம் போட்டீர்கள்? அத்துமீறிய குடியேற்றமாக இருந்தாலும் அதை சட்டப்படிதான் அணுக வேண்டும் என அமைச்சரே கூறுகின்றார். அப்படியானால் சட்டத்தை கையில் எடுத்து வீட்டை உடைத்தது குற்றமில்லையா என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மெனோ கணேசன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இங்கே அரசு தரப்பினர் தங்கள் அமைச்சர்தான் முதலில் அங்கே போனார் என்றும் நான் போகவில்லை என்றும் கூறுகின்றீர்கள். நான் அன்று முல்லைத்தீவில் இருந்தேன். உங்கள் அமைச்சர் அங்கே போனது நல்லதுதான். ஆனாலும் அங்கே போய் சும்மா சண்டை போட்டு என்ன பயன்? எதுவுமே நடக்கவில்லை. நான் 19 நள்ளிரவு 1 மணியளவில் முல்லைத்தீவிலிருந்து பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனிடம் பேசினேன். மாத்தளை மாவட்ட எம்பி ரோகிணி கவிரத்னவிடமும் பேசினேன். கந்தேனுபுர போலீஸ் பொறுப்பு அதிகாரியிடம் பேசினேன். இதற்கு மேல் அங்கே போய் நானும் சண்டை போட்டிருக்க வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்களா? நான் மெனோ கணேசன், சிவாஜி கணேசன் இல்லை, ரஜினிகாந்தும் இல்லை, அஜித்குமாரும் இல்லை. அங்கே போய் சண்டை போட்டு அதை வீடியோவில் போட்டு நான் காட்டவில்லை. கடைசியில் அப்படி சண்டை போட்டும் என்ன பயன்? ஒன்றுமில்லை. நானும் நமது மக்களிடம் அடித்தால் திருப்பி அடியுங்கள் என்று கூறினேன். அது சட்டப்படி நியாயமானது. இங்கே பிரதமர் இருக்கின்றார். அவரது குணவர்த்தன வீட்டை எரித்தார்கள். அமைச்சர் பிரசன்ன வீடும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன வீடும் எரிக்கப்பட்டன. அவை பிழையான காரியங்கள். ஆனால் அவை எரிக்கப்பட்ட போது உங்களிடமும் ஒரு கூட்டம் இருந்திருந்தால் நீங்கள் கட்டாயம் திருப்பி அடித்திருப்பீர்கள். அது நியாயம்தானே? தற்காப்பு தானே? நமது மக்கள் திருப்பி அடிக்கவில்லை. அதை பலவீனமாக நினைக்க வேண்டாம். அன்று இங்கே நாம் முழு நாள் விவாதம் நடத்தினோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எல்லோரும் ஆதரவாக பேசினீர்கள். அது நடந்து 1 வாரத்திற்குள் இந்த பிரச்சனை. அதில் நான் ஒன்று சொன்னேன், அமைச்சரே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என எண்ணுகின்றேன். அன்றைய பிரிட்டிஷ் வெள்ளையர் ராஜ்யம் இன்று பெருந்தோட்ட கருப்பு ராஜ்யமாக மாறியுள்ளது. அவ்வளவுதான் மாற்றம். இந்த பெருந்தோட்ட நிலங்கள் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமில்லை. அவர்கள் அங்கே நீண்ட குத்தகையில் தான் இருக்கின்றார்கள். நாம் இலங்கையர். எமது பிரஜா உரிமை முழுமை அடையவில்லை. நாம் இலங்கைக்கு உள்ளேயே நமது பிரச்சனைகளை தீர்க்க முயல்கின்றோம். தயவு செய்து இந்த பிரச்சனையை இலங்கை பிரச்சனையாக பாருங்கள். நாம் அரசியல் செய்வதாக இங்கே ஒரு அமைச்சர் குற்றம் சாட்டுகின்றார். இது சட்ட பிரச்சனை என்கின்றார். அவரது பேச்சை கேட்டு நான் வருந்துகின்றேன். இது எமது மக்களின் மனிதாபிமான பிரச்சனை. நாம் அரசியல் செய்யவில்லை. நாம் 2015 ஆட்சிக்கு வந்து 4 வருடங்களில் பல காரியங்களை செய்துள்ளோம். அதற்கு முன் ஜெயவர்தன, பிரேமதாசா, சந்திரிகா, ராஜபக்ஷ, விக்ரமசிங்க அரசுகளின் பங்காளிகளாக 40 வருடங்கள் இருந்தவர்கள், செய்தவர்கள். செய்தவற்றை விட பல மடங்கு அதிகம் செய்துள்ளோம் என்று மனோ எம்பி தெரிவித்திருக்கின்றார். மறுபக்கத்தில் மாத்தளையில் எனது ஆதங்கத்தையே வெளிப்படுத்தினேன். மாறாக அரசியல் செய்யவில்லை. மலையக மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காக மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார். மலையக மக்களுக்கு காணி உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே மலையக மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காக மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். தேர்தல் காலத்தில் வேண்டுமானால் அவர்களுக்கு தேவையான கட்சிகளில் வாக்கு கேட்கட்டும். மலையக பெருந்தோட்ட நிறுவனங்களை கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளன. மாறாக எமது மக்கள் அல்லர். எனினும் மக்களையும் குத்தகைக்கு எடுத்தாற் போலவே கம்பெனிக்காரர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இதற்கு அனுமதி வழங்க முடியாது. மக்களின் பிரதிநிதியாகவே நான் அங்கு சென்றேன். எனவே இந்த விடயத்தில் பிரித்து பேச வேண்டாம் என குறிப்பிட்டிருக்கின்றார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான். மலையக மக்களுக்கான காணி உரிமை பற்றி பேசப்படுகின்றது. ஜனாதிபதியிடம் இதனை வலியுறுத்தி இருக்கின்றோம். 10 பேர்சஸ் வழங்குவதற்கான நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது.
இணைந்து செயல்பட்டு அவரது மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்போம் என அழைப்பு விடுத்திருக்கின்றார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான். இதேவேளை மாத்தளை மாவட்ட தோட்டப்புறங்களிலும் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. தோட்ட உரிமையாளர்கள் தன்னிச்சையாக செயல்படுகின்றார்கள். இந்த பிரச்சனைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுங்கள் என சபாநாயகர் மகிந்த யாப்பா அபியவர்த்தன பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனவிடம் சபையில் வலியுறுத்தியிருக்கின்றார். இவ்வாறான பிரச்சனை எமது மாவட்டத்திலும் இடம்பெறுகின்றது. தோட்ட உரிமையாளர்கள் தன்னிச்சையான முறையில் செயல்படுகின்றார்கள். தோட்ட மக்களை இருக்க விடுவதில்லை. மின்சாரம், நீர் உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அவர்கள் தடைகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். எமது மாவட்டத்தில் உள்ள தோட்டப்புற மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சபாநாயகர் மகிந்த யாப்பா அபியவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் மாத்தளை ரத்தோடு தோட்டத்தில் இடம்பெற்றுள்ள சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் முறையான விசாரணைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது என குறிப்பிட்டிருக்கின்றார் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. இந்த சம்பவத்தின் பின்னணியில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிலரும் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனால் இது தொடர்பாகவும் விசாரணை இடம்பெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை ரத்வத்தை தோட்டத்தில் அரச காணியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக வீட்டை உடைத்து நொறுக்கிய சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி மலையக தமிழ் எம்பிக்கள் நீதி கோரி சபையில் போராட்டம் மேற்கொண்டிருந்தனர். விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ரமேஷ் பத்ரனு சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தெரிவித்து குறித்த சம்பவம் தொடர்பில் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அது தொடர்பில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர் சபையில் குறிப்பிட்டுள்ளார். அதனை வைத்துக் கொண்டு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல் செய்ய முற்படக்கூடாது. மாத்தளை ரத்வத்து தோட்டத்தில் இடம்பெற்ற சம்பவ இடத்திற்கு சென்று அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருந்தார். இது எதிர்கட்சியினருக்கு பொறுக்கவில்லை என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை மாத்தளை எல்கடுவு தோட்டத்தில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். மாத்தளை எல்கடுவு பிரதேசத்தில் ரத்வத்தை கீழ்பகுதியில் வசித்து வந்த தோட்ட சமூகத்தை சேர்ந்த 3 குடும்பங்களை சேர்ந்த அப்பாவி மக்கள் 14 பேர் தோட்டத்துறையில் உள்ள தோட்ட உதவி முகாமையாளரினால் தனது கொடூரமான சகாக்கள் சிலருடன் சேர்ந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் தற்காலிகமாக கட்ட அனுமதித்த வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. இது தவறான செயல். இதில் முக்கிய விடயம் என்னவென்றால் இது ஒரு அரசு தோட்டத்தில் நடந்த சம்பவமாகும். அதற்கு அமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும். அமைச்சர் அங்கு சென்று போலியான பாசாங்கு செய்வதில் பயனில்லை. இந்த அரசாங்கம் பெருந்தோட்ட சமூகத்தின் மீது காட்டும் அக்கறை இந்த நடவடிக்கையின் மூலம் தெளிவாக தெரிகின்றது. எத்தனை பேர் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் சென்று அரசுக்கு உதவி செய்தாலும் தோட்ட மக்களுக்கு அரசாங்கத்தால் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. தெளிவாக இந்த தோட்ட மக்களை பயமுறுத்தி அவர்களின் வீடுகளை சேதப்படுத்திய அதிகாரிகள் மட்டுமல்ல, அதற்கு பொறுப்பான அமைச்சரும் இந்த சபையில் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் மாத்தளை ரத்வத்தை தோட்டத்தில் அடாவடியில் ஈடுபட்டு தோட்ட முகாமையாளர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், அதற்கான அழுத்தத்தை ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் பிரயோகிக்க வேண்டும் என்று வேலுகுமார் எம்பி தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் உணர்வு அவருடைய அக்கறை எமக்கு புரிகின்றது. அவர் சம்பவ இடத்திற்கு சென்றதை வரவேற்கின்றோம். அதற்கான கௌரவத்தை வழங்குகின்றோம். ஆனால் இது விடயத்தில் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதையும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆளுங்கட்சி பக்கம் இருந்து முடியாவிட்டால் எதிரணி பக்கம் பாருங்கள், கூட்டாக இணைந்து பயணிப்போம். சட்டத்தை கையில் எடுத்து செயல்பட்டு தோட்ட உதவி முகாமையாளர் உடன் கைது செய்யப்பட வேண்டும் என்று வேலுகுமார் எம்பி தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் மாத்தளை ரத்வத்து தோட்டத்தில் அடாவடியில் ஈடுபட்டு தோட்ட முகாமையாளர் உடன் கைது செய்ய வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமாரும் தெரிவித்திருக்கின்றார். மாத்தளை ரத்வத்து தோட்டத்தில் இடம்பெற்ற சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் அரசின் சார்பில் மன்னிப்பு கோருகின்றோம் என்று பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனு வெளியிட்டிருக்கின்றார். தோட்ட உதவியாளர் சட்டத்தை கையில் எடுத்து செயல்பட்டுள்ளார். அவரை கட்டாய விடுமுறை அனுப்பி விசாரணை நடத்துமாறு வலியுறுத்தியுள்ளேன். அந்த விசாரணையின் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பவம் இடம்பெற்ற பின்னர் 24 மணி நேரத்திற்குள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சம்பவ இடத்திற்கு சென்றார். குடும்பத்தின் சார்பில் முன்னிலையானார். நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என உறுதியளித்தார் அமைச்சர். என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.